வாக்கு சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் எங்களை தொடட்டும். சுவாமி ஆண்டவரே, உம்முடைய தூதர்களோடு நீர் பேசும் போது ஆண்டவரே ராஜா இருந்த வார்த்தைகள் ஆண்டவரே, உம்முடைய அடியார்களோடு நீர் பேசும்போது ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் சுவாமி ஆண்டவரே, டிசைபிள்ஸோடு பேசும்போது இருந்த வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே வரட்டும் ஆண்டவரே. வார்த்தையினாலே இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுடைய இதயத்திலே உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி உமக்கு பிரியமான மனிதர்களாய் நாங்கள் உருவாக எங்களை மறுபடியும் ஆயினை சிருஷ்டிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். திருமறையின் திவ்ய காட்சிகளிலே நாம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த கதையின் நாயகன் உங்கள் எல்லாருக்கும் போன வாரம் நம்ம யோசித்தோம், கிதியோன் என்று சொல்லி. கிதியோனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள், அவனுடைய அவனை பற்றி நாம் நினைக்கும் போது ரொம்பவும் சந்தோஷமான ஒரு நினைவுகளை நம்முடைய இதயத்திலே கொண்டு வருகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், அவனுடைய வாழ்க்கை வந்து ஒரு ரொம்ப த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வெற்றி நிறைந்ததாகவும் இருந்தது. அதுதான் காரணம். அதனாலதான் நீங்க வந்து அவனுடைய முடிவு வந்து ரொம்ப சந்தோஷமான முடிவாய் இல்லாவிட்டாலும், அவனுடைய ஆரம்பம் ரொம்ப அற்புதமாய் நடந்ததினாலே கிதியோன் என்ற பெயரை வைத்திருக்கிறது. நிறைய பேர் கிதியோன் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அதுதான். அந்த பெயரை சுற்றி இருக்கும் சம்பவங்கள், அந்த பெயரை சார்ந்து இருக்கும் சம்பவங்கள் மிகவும் ரொம்பவும் விரும்பப்படத்தக்க ஒரு சம்பவங்களாய் இருக்கிறது. இன்றைக்கு வேத வசனத்தின் ஆதாரமாக நாம் நியாயாதிபதியின் புத்தகம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 6:20-31 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். 6:20-31 வசனம் வரைக்கும். அப்பொழுது தேவதனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும்
புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தன் கையிலிருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோவென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய உப்ராவிலே இருக்கிறது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவாய் என்றார். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்த போது இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த 2ஆம் காளை பலியிடப்பட்டதுமாயிருக்க அவர்கள் கண்டு ஒருவரை ஒருவர் நோக்கி, இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள். கேட்டு விசாரிக்கிற போது யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள். அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள்? நீங்களா அதை இரட்சிப்பீர்கள்? அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாக கடவன். அது தேவனானால் தன் வெளிவிடத்தை தகர்த்தது நிமிட்டம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான் என்பதை. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. வன்முறை பயம் எல்லாம் கலந்திருக்கிறது. ஆனாலும் இந்த காட்சியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஏராளம். முதல்ல தேவன் ஒரு மனிதனோடு அவர் இடைபட தொடங்குகிறார். ஒரு பெரிய கும்பல் இருக்கும்போது அந்த கும்பலின் மத்தியிலே பிரத்யட்சணமாயி, உங்கள் எல்லாருக்கும் நான் அறிவிருக்கிறேன் அப்படிலாம் சொல்லல. ஒரு மனிதனை மோசேயை மாத்திரம் கூப்பிட்டு அவருடைய அந்த பெரிய விஸ்தாரமான தேவ திட்டத்தை விளக்குகிறார். ஒரு குழந்தை பச்சிளம் பாலகனிடத்திலே அவருடைய திட்டங்களை விளக்கினார் என்று பார்த்தோம். சாமுவேல், அவன் ரொம்ப பாலகன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு குழந்தையின் இடத்திலே போய் அவர் ஒரு பெரிய திட்டத்தை அவர் வரைபடம் போட்டு காட்டுகிறார். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி யோசித்தோம், எதனால தேவன் சில பேரை, அவர்களை சில பேரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய ரட்சிப்பை அவர்களிடத்திலே தொடங்குகிறார்? இந்த கேள்விக்கு வந்து நமக்கு விடை தெரியாது. ஏனென்றால் தேவனுடைய தெரிந்தெடுத்துதல் அவருடைய ஆதீனத்தில் இருக்கிறது. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் அவருடைய வார்த்தைகளை கவனிக்கிறார்கள். அவருடைய வார்த்தைகளை அவர்கள் வந்து அசட்டை பண்ணாமல்,
அந்த வார்த்தைகளை நெஞ்சியினிலே ஏற்று செயலிலே காண்பிக்கிறார்கள். அசட்டை பண்ணினவர்கள் உண்டா? உண்டு. வேதத்திலே சவுல் தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணினான், அவன் மதியாமல் போனான் என்று பார்த்தோம். வேறு யாராவது உங்களுக்கு தெரியுமா ஆண்டவருடைய வசனத்தை அசட்டை பண்ணினது? ஏவாள் அசட்டை பண்ணினாள் என்று பார்த்தோம். ஆதாம் அசட்டை பண்ணினான் என்று பார்த்தோம். தேவன் சொன்ன வார்த்தைகளை மதிக்காதவர்கள் இவர்கள். அதனாலதான் தேவன் சொன்ன வார்த்தைகளை மதிக்காதது பாவமாகி விடுகிறது. இன்றைக்கு நான் வந்து ஒரு என்னுடைய ஆய்வகத்திலே வேலை செய்கிற தன்னுடைய ட்ரைனிங்ல இருக்கிற ஒரு அருமையான சகோதரன் அவர் என்னிடத்துல பேசும்போது அவர் இப்படி சொன்னார், நன்மை தீமை அறியும் மரம் அது வந்து ட்ரீ ஆஃப் நாலேஜ் இல்லையா, அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ்ல வந்து அதுல இருந்து பழத்தை எடுத்து சாப்பிடுவது எப்படி தவறாக முடியும்? தேவன் வந்து அப்ப எல்லா மனிதர்களும் நாலேஜ் இல்லாதவர்களாகவும் கேள்வி அறிவு இல்லாதவர்களாகவும் கல்வி அறிவு இல்லாதவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த மரத்தை வந்து அவர் தள்ளி வைத்தாரா என்று கேட்டார். அதற்கு நான் பதில் இப்படியாய் சொன்னேன். அவனை பார்த்து நான் கேட்டேன், உன்னுடைய அவன் வந்து ஹை ஸ்கூல்ல இருந்து இந்த சம்மருக்காக ட்ரைனிங்க்கு வந்திருக்கிறான், உங்க ஸ்கூல்ல வந்து 18 வயதிற்கு குறைந்தவர்கள் ஆல்கஹாலை சாப்பிடக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறது அல்லவா? ஆமாம், இருக்கிறது. அந்த சட்டத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டேன். உடனே அவன் இப்படி சொன்னான், ஆல்கஹால் சாப்பிடுவது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் ஸ்கூல்ல வந்து ஆல்கஹால் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள்தான் மது வருந்த வேண்டும் என்ற சட்டத்தை வைத்திருப்பதினாலே, ஒரு பள்ளி ஒரு நிர்வாகம் அந்த சட்டத்தை வைத்திருப்பதினாலே எல்லா மாணவர்களும் அந்த சட்டத்தை மதித்து தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கல்வி நிர்வாகம் விரும்புகிறது. அதாவது ஒரு ஆர்டருக்கு ஒரு லா இருந்ததுன்னா அந்த லாவை ரெஸ்பெக்ட் பண்ணுகிறோம், அந்த லாவுடைய வேல்யூனால கிடையாது, அதை யார் போட்டார்கள் என்பதனால. ஏதாவது யாராவது நமக்கு விரும்பின மனிதர்கள், நம்ம ரொம்ப மதிப்பு வைத்திருக்கிறவர்கள் நம்மிடத்திலே இதை நீங்கள் செய்யாதே என்று சொன்னால் நம்ம வந்து ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற வார்த்தை நமக்கு வரும். ஆனாலும் நம்ம என்ன செய்வோம், இதை எனக்கு செய்யாதே என்று சொன்னவர்கள் என்னை படைத்தவர்கள் என்று வைத்துக் கொள்வோம், என்னை உருவாக்கினவர்கள், எனக்கு வந்து வேலை கொடுத்தவர்கள். எத்தனையோ பேரு நம்ம அதிகமாய் மதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க இல்லையா. படைத்த தேவன், கையினால் உருவாக்கின தேவன், அன்பின் உருவாக இந்த உலகத்தை படைத்து அதனுடைய இன்பங்களை எல்லாம் படைத்து மனிதனை படைத்து அதை அனுபவி என்று கொடுத்த தேவன், அவர் வந்து எல்லா மரத்தின் கனிகளின் நீ புசிக்கலாம், இது ஒரு மரத்தை மட்டும் நீ தவிர்க்க வேண்டும் என்று சொன்னதினாலே அவருடைய கட்டளைக்குத்தான் வேல்யூவே தவிர அந்த மரத்தை பறிப்பதோ அந்த மரத்தின் பழத்தை தின்பதோ வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எது முக்கியம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அந்த அந்த காரியம்தான் முக்கியம். பிசாசு வந்து மனிதர்களை தேவனுக்கு விரோதமாய் தூண்டிவிட்டான். தேவனுக்கு விரோதமாய் எப்படி தூண்டிவிட்டான், தேவன் சொல்ல காரியத்தை மதிக்காமல் இருக்கும்படியாய் தூண்டினான். அந்த மதிக்காமல் இருக்கும், அதை வந்து தமிழிலே சுத்தமாக அந்த காலத்திலே கீழ்ப்படியாமை என்று சொன்னார்கள். இந்த கீழ்ப்படியாமை என்பது மதிக்காதது, ரெஸ்பெக்ட் இல்லாதது, முரட்டாட்டம். தேவன் சொன்ன காரியத்தை
செய்யாமல் முரட்டாட்டம் செய்தவர்கள், முரட்டாட்டம் செய்து பாவத்திலே விழுந்து அழிந்து போனவர்கள் எத்தனையோ பேர் வேதத்திலேயே போட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏவாள், ஆதாம், சவுல், எத்தனையோ பேர், யோனா, எத்தனையோ பேர், நான் சொல்லிக்கொண்டே போகலாம். தாவீது சில நாட்கள் நேரங்களிலே எத்தனையோ பேர் அப்படி இருக்காங்க. சாலமோன். ஆனால் கிதியோனுக்கு தேவன் சொல்லுகிறார், அவன் செய்யறான். அது வந்து நம்முடைய இதயத்திலே ஏந்த வேண்டிய விஷயம். அவனுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் கொடுக்கப்படவில்லை, நமக்கு இருக்கிற மாதிரி போதகர்கள் அவனுக்கு இல்லை, ஃபெலோஷிப் கிடையாது, இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் உட்கார்ந்து ஜெபிக்கிற கூட்டம் எல்லாம் கிடையாது. அதிகம் கொடுக்கப்படாத அந்த நாட்களிலே தேவன் ஒரு அற்புத அனுபவத்தை அவனுக்கு கொடுக்கிறார். ஒரு அற்புதம் அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. அவன் வந்து அவன் படைத்த அந்த உணவு பொருட்களின் மீது தேவதூதனுடைய அந்த கோல் படும்போது அது வந்து ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். அது மாதிரி ஒரு காட்சி அனுபவம் அவனுக்கு கிடைக்கிறது. நம்ம எல்லாருக்கும் கூட அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வருது. ரொம்ப வித்தியாசமாய் அற்புதமாய் நம்ம ஜெபிக்கிற காரியங்கள், நம்ம யோசிக்கிற காரியங்கள், நம்மை வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தி கொண்டே இருக்கிறார். அதை நடத்தி விட்ட பிறகு தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை கிதியோனுக்கு செய்ய சொல்ற மாதிரி சொல்றாருன்னு வச்சுப்போம். நம்ம அதை செய்யறோமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் மதிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். சகல ஜாதிகளையும் சுவிசேஷத்திற்குள் கொண்டு வருவது ஆண்டவருடைய வார்த்தைகளா இருக்கிறது. கமாண்ட்மெண்ட், அது கட்டளை. நம்ம அதுல இருந்து தப்பிப்பதற்கு வழியே கிடையாது. அதை எந்த அளவிற்கு நம்ம மதிப்போடு அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற பிரயாசப்படுகிறோம். நம்மை கூடியிருப்பவர்களிடத்துல அதை சொன்னா பயப்படுகிறோம், இதனால நமக்கு வேலைக்கு ஆபத்து வரலாம், நம்முடைய வீட்டிற்கு ஆபத்து வரலாம். நான் வந்து நேற்று வந்து என்னுடைய ஆய்வகத்திலிருந்து நான் வேறு ஒரு இடத்திற்கு போகும்போது எங்களுடைய கல்லூரியிலே படித்து முடித்து விட்டு அதை மற்றவர்கள் படிக்கட்டும் சொல்லிட்டு இலவசமாய் புத்தகங்களை அடுக்கி வைத்திருப்பார்கள். அந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் அதை எடுத்து விட்டு போவார்கள் அந்த புத்தகத்தை. நான் வந்து பில்லி கிரஹாம் இப்பொழுது கொஞ்ச நாட்களுக்கு கொஞ்ச வருடங்களுக்கு முன்பாக எழுதின ஒரு புத்தகம் அங்க யாரோ படித்து விட்டு வைத்து இருந்தார்கள் மற்றவர்களுக்காக. அதை நான் ரெண்டு மூணு தடவை பார்த்தேன், யாருமே அதை எடுக்காமல் இருந்தார்கள். உடனே நான் நினைச்சேன், சரி நம்ம எடுத்துட்டு போய் படிக்கலாம் என்று சொல்லி நான் அந்த புத்தகத்தை எடுத்து நடந்து கொண்டே இருந்தேன். நான் இந்த புத்தகத்தை எடுத்துட்டு வரும்போது என்னை பார்ப்பவர்கள் சில மனிதர்களுடைய முகம் மாறுவதை கவனித்தேன். திடீரென்று அவர்கள், இந்த ஊர்ல உங்க எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா கூட பார்த்து சிரிப்பார்கள். என்ன ஆச்சு, எதற்காக வந்து எல்லாரும் வித்தியாசமா என்னை பார்க்கிறார்கள் என்று எனக்கு புரியவே இல்லை. எல்லாரும் ஒரு மாதிரி விலகி போகிறார்கள், பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறார்கள், சிரிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய காருக்கு போன பிறகு நான் என் கரங்களில் இருந்த அந்த புத்தகத்தை பார்த்தால் பில்லி கிரஹாமுடைய அந்த படம் ரொம்ப பெருசா இருந்து அவருடைய பேர் ரொம்ப இதா இருக்கிறத பார்த்துட்டாங்க. என் கரத்தில் இருக்கும் காரியத்தை பார்த்து நான் வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்பதை அவர்கள் அனுமானித்து விலகி போக ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் வந்து நேத்து நான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தது. இந்த மாதிரியான ஒரு தேசத்திலே நாம் வாழ்கிறோம். நம்ம வந்து கிதியோன் இருந்த நாட்களிலே இருந்த மாதிரி பாகாலுக்கு அநேக பலிபீடங்கள் உண்டு. இந்த தேசம் எந்த ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் நிர்வகிக்கப்பட்டதோ அந்த தேவனுக்கு பலிபீடங்கள் இங்கே கிடையாது.
பகாலுக்கு பலிபீடங்களை உருவாக்குபவர்களுக்கு மதிப்பு கிடைக்கிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது, அவர்களுக்கு கிராண்ட் கூட கொடுப்பாங்க. எந்த இடத்திலையும் பார்த்தா யோகா என்ற பெயரிலே அவர்கள் வந்து அந்த மாதிரியான நம்பிக்கைகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அங்கங்க அதை வந்து இங்க இருக்கிற இந்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளே ஆதரிக்கிறார்கள். அதுக்கு ஃபண்ட் வேற கொடுக்கறாங்க. பி வெல், அதை வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி காட்டி அதற்கென்று ஆட்களை வந்து ரெக்ரூட் பண்றாங்க, இடத்தை கொடுக்கறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு $150 இங்க வாடகை. அவ்வளவு விலையுயர்ந்த இடத்தை யோகாவுக்கு ட்ரைனிங்க்குன்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இடம் கொடுக்கறாங்க. ஆனால் இதையே வந்து ஸ்கிரிப்சர் லேர்னிங், ஸ்கிரிப்சர் டிஸ்கஷனுக்காக எனக்கு இடம் வேண்டும் என்று சொல்லி பாருங்க, கோபப்படுவார்கள். பாகாலுக்கு வந்து வரவேற்பு எப்பொழுதும் இருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறது. மெய்யான தேவனுக்காக நாம் பலிபீடங்களை கட்டுவோம் என்றால் நமக்கு பிரச்சனை வராமல் இருக்காது, நிச்சயமாய் வரும். ஆனா நம்முடைய வார்த்தையில் அந்த பிரச்சனை வரும் என்பதினாலே நாம் விலகி போகிறோமா? இல்லை, அவர் சொல்லிட்டாரு, ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லிவிட்டார், அந்த ரெஸ்பெக்ட், நீங்க சொல்லிட்டீங்க. பேதுரு அவரை பார்த்து இப்படி சொன்னான், நீங்க சொல்ற காரியம் அற்பம், அதாவது நான் அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி எண்ணத்தோடு அவனுடைய டோன் இருந்தது. நீ அதாவது எவ்வளோ ரா முழுவதும் நான் வலையை போட்டு மீன்பிடிக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா நீங்க இப்ப சொல்றீங்க அந்த பக்கம் வலையை போடுன்னு சொல்லி, என் கண் பார்வைக்கு இது ஸ்டூபிடாய் தெரிகிறது. ஏனென்றால் நான் எத்தனையோ முறை அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணின, எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப நீங்க சொல்றீங்க, ஆனா நான் செய்ய போறேன். ஏன் செய்ய போறேன்னா, உங்கள் மீது இருக்கிற அந்த மரியாதை. அவர் சொல்லிட்டார், அந்த வார்த்தைக்கு இருக்கிற மதிப்பு அதுதான் அந்த அன்பினுடைய அடையாளம். மனிதர்கள் வந்து தேவனினுடைய அன்புக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க, அவர் சொன்ன வார்த்தையை எந்த அளவிற்கு ரொம்ப சீரியஸாக அவர்கள் நினைக்கிறார்களோ அதுதான் அந்த அளவிற்கு அவரை அவர்கள் நேசிக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம். கிதியோன் அவரை கண்டான், அவருடைய காட்சியை பார்த்தான், அவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டான். அதனாலதான் அவர் சொன்ன உடனே பயப்படுறான், ஆனாலும் அவர் சொல்லிட்டார் இல்லையா, அந்த அன்பு அவனை நெருக்கி தள்ளுவதினாலே ரிஸ்க் எடுக்கிறான். அன்பிற்கும் உண்டோ அழைக்கும் தாழ் என்று சொல்லுவார்கள். நான் ஏற்கனவே சொல்றேன், எவ்வளவு பயங்கரமான ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறாங்க. அன்பு இன்ஃபாச்சுவேஷன் சில சமயம் தைரியமா. எங்க வீட்டில் ஒரு சிறு நாய்க்குட்டியை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாய்க்குட்டி ஒரு குழந்தைய மாதிரியே வந்து அது பிஹேவ் பண்ணும். அது நேத்து வந்து அதற்கு என்னமோ உடம்பு சரியில்லையோ என்னமோ தெரியல, அதுக்கு புரியல. அது உடனே அது எப்படியாவது என்னுடைய மனைவியினுடைய மடிக்கு தாவி ஏறி அதுக்கு அந்த கம்ஃபர்ட் தேவைப்படுது. தைரியமா ஏறி போய் உட்கார்ந்து தன்னை தடவணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குது. அதை பார்த்த உடனே எனக்கு அப்படிதான் இந்த எண்ணம் தான் வந்தது. எத்தனை பேர் நம்ம வந்து துணிந்த ஆண்டவருடைய சமூகத்துல, எனக்கு இப்ப என்னமோ செய்யுது, எனக்கு ஆண்டவருடைய அந்த கம்ஃபர்ட் வேணும்னுட்டு தைரியமா நம்ம போய் இருக்கோம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு தைரியம் வருவதில்லை. ஏன் வருவதில்லை? ஏனென்றால் தேவனுடைய அன்பு நமக்குள்ளாய் பரிபூரணப்படவில்லை. கிதியோனுக்கு வந்து தைரியமா ஆண்டவர் நமக்கு நிச்சயமா தனக்கு வந்து உதவி செய்வார் என்ற அந்த நம்பிக்கை, அவருடைய ஆறுதல்,
அவருடைய பாதுகாப்பு தனக்கு நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மறித்து அவருக்கென்று வாழ அவன் வந்து முடிவெடுக்கிறான். தைரியமாக இங்க பாருங்க, பாகாலுடைய பலிபீடத்தை, யாருடைய பலிபீடத்தை அவன் உடைக்கிறான்? ஊர் ஜனங்களுடைய பலிபீடத்தை இல்ல, அவங்க அப்பா கட்டி வச்ச பலிபீடம். அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் முன்னாடி அவன் சொல்றான், ஆண்டவர் என்னை சந்தித்து விட்டார், இனிமே என்னுடைய வாழ்க்கை அவருக்காக. என்னுடைய தந்தை அவர் பாகாலுக்கு பலிபீடம் வைத்து இந்த உலகத்தோடு ஒப்புரவாக்கி விட்டார், அவருக்கு நான் இல்லை, இந்த ஊர் உலகத்திற்கு நான் இல்லை, என் ஆண்டவருக்கு மாத்திரம் நான் தைரியமாய் நின்று வாழ்வேன் என்று சொல்லி அவன் முடிவெடுக்கிறான். அதனால அவர் சொன்னார் பாருங்க, பார்கிவ் பண்ணல. ஏன் பாகாலுடைய பலிபீடத்தை ஏன் எடுக்க சொல்றீங்க? அது பிரச்சனை வரும். நான் வேணா உங்களுக்கு ஒரு பலிபீடத்தை நான் வந்து இது பண்றேன். நீங்கள் வல்லையுமே இல்ல கடவுளானதுனால பாகாலுடைய பலிபீடத்தை வந்து பார்க்கிறவர்கள் அது பக்கத்திலேயே நான் இதை வைத்தால் அதுக்கு வர்றவங்க இங்க வரமாட்டாங்களா? கேட்கல அப்படியெல்லாம். அவர் சொல்லிட்டாரு, பாகால்களுடைய பலிபீடங்கள் உடைக்கப்பட வேண்டும், பரலோகத்தின் தேவனுடைய பலிபீடம் கட்டப்பட வேண்டும். தைரியமாக தன்னந்தனியாக அதை செய்து முடிக்கிறான். அதை செய்து முடித்தது மட்டும் இல்லாம அந்த கட்டைகளையே வைத்து சர்வாங்க தகனிகள் பலியும் எடுக்கிறான். எவ்வளவு போல்ட் ஆக்ட் பாருங்க. பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற ஒரு மனிதன், தேவனுடைய அன்பு அவனுடைய இதயத்தை தொட்டதினாலே, தேவ தரிசனத்தை அவன் பார்த்ததினாலே எப்படியாய் அவனுடைய வாழ்க்கையை அவர் மாற்றிவிட்டார் என்பதை பாருங்க. அதாவது அன்பு, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் இருக்கும் ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்து மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்களாக வர வேண்டும், கிரியைகளாக வர வேண்டும், வெளியில தெரியணும். நம்முடைய வாழ்க்கையில அந்த மாதிரி வெளியில தெரியும்படியாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை கிதியோனுடைய வாழ்க்கையில இருக்கிற மாதிரி ரிஸ்க் நிறைந்ததாகவும் அற்புதங்கள் நிறைந்ததாகவும் அவரை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படியாகவும் நமக்கும் மற்றவர்களுக்கும் அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார் என்பதை அறிவுறுத்தும்படியாகவும் நம்முடைய வாழ்க்கை சாரம் நிறைந்த வாழ்க்கையாய் தேவன் மாற்றட்டும். பாகால்களுடைய பலிபீடங்களை தைரியமாக தகர்க்க நாம் முயல்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பர்சனல் வாழ்க்கையில எத்தனையோ பாகால்களுடைய பலிபீடங்கள் இருக்கிறது. பணத்து மேல நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை பாகால்களுடைய பலிபீடம். ப்ராப்பர்ட்டி மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை, இந்த உலகத்தின் ஆதாரங்களின் மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கை, இதெல்லாம் பாகால்களுடைய பலிபீடங்கள் தான். தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷமும் நம் எந்த அளவிற்கு, நமக்கு அது மேல ரெஸ்பெக்ட் இருக்கு, மரியாதை இருக்கு, அவருடைய வார்த்தைகள் மீது எந்த அளவிற்கு நமக்கு மரியாதை இருக்கிறது, இதையும் சென்ன மாதிரி போல்டாய் நம்முடைய வாழ்க்கையிலே முடிவுகளை எடுப்போம். அதற்காக வந்து நான் பாகால்களுடைய பலிபீடத்தை உடைப்பேன்னு சொல்றதுனால தவறாய் பேசி பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டு ஆண்டவருக்கு அவகீர்த்தியை கொண்டு வரும் காரியங்களை நான் சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கே தெரியும் பாகால்கள்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அந்த பாகால்களை எல்லாம் தைரியமாய் களையெடுத்து போடுவோம். பரிசுத்தமான ஆண்டவருக்கு நாம் போகும் இடங்களெல்லாம் பலிபீடங்களை கட்ட நமக்கு தேவன் உதவி செய்யட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி, உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அற்புதமான திவ்ய வசனங்கள் நன்றி சுவாமி. கிதியோனுக்கு வெளிப்படுத்தின தேவன் அந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆண்டவரே பல் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டவரே அதை நீர் சுவாமி பாதுகாத்து எங்களுக்கு கொடுத்தீரே அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
அற்புத திவ்ய வசனங்களுக்காய் நன்றி. திவ்யமாய் மனுஷர்களுக்கு நீ பிரதட்சிணமானீரே அப்பா, அதற்காய் நன்றி. பாவ மனிதர்கள், அற்ப மனிதர்கள், குறையுள்ள மனிதர்களுக்கு உம்மை வெளிப்படுத்த இறங்கி வந்தீரே அப்பா, அதற்காய் நன்றி. உடைய கட்டளைகளை மதிக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாரும். எங்களுடைய வாழ்க்கையிலே நீ சொன்ன மாதிரி ஆண்டவரே, பகால்களுடைய பலிபீடங்கள் தகர்க்கப்படவும், பரலோகத்தின் தெய்வனுக்கு பலிபீடங்கள் கட்டப்படவும், ஆண்டவரே சர்வாங்க தகன பலிகளை உமக்கு செலுத்தும்படியா எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே தியாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் மாற்றும், ரிஸ்க் எடுக்கும்படியான ஒரு வாழ்க்கையாய் மாற்றும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை மாற்றும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. தெளிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொன்னீர் கர்த்தாவே.